ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல், வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். எதுக்காகனா, வெண்டைக்காயை நல்லா வணங்கிக்கிட்டிங்கன்னா அதனுடைய வளவளப்பு தன்மை போயிடும். இப்போது ஒரு கடாயை எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வெண்டைக்காய் இல்லாமல் நீர் பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி இல்லாமல் வெறும் மோர் குழம்பாகவும் வைக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு ஜார் எடுத்து அதில் மூணு பச்சை மிளகாய், ஆறு சின்ன வெங்காயம், ஆறு பால் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூனு துருவன தேங்காய், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1.5 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மோர் குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா புரிஞ்ச உடனே கருவேப்பில மூணு வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கின வாட்டிக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மோர் கரைசலாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்த வாட்டி கொத்தமல்லி இலை சேர்த்து குழம்பை இறக்கிடுங்க. இப்போ சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறுசுவை இது தனி சுவை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.